ஸோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ஏதாவது காப்பி ரைட்ஸ் கிளைம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா என்னோடய யூடியூப் சேனலில் வந்து காப்பி ரைட்ஸ் கிளைம் வந்துருச்சு. ஸோ அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் வந்து காப்பி ரைட்ஸ் கிளைம் வந்துருச்சு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யூஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு வீடியோ டீஷர் அப்படிங்கிற அந்த இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ வீடியோ கெனாட் மானிட்டைஸ்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆட் ரெவன்யூ பெய்டு டு காப்பி ரைட்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மாதிரி ஆட் ரெவன்யூ பெய்டு டு காப்பி ரைட்ஸ் ஓனர் அப்படின்னு வந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த வீடியோவுக்கு வர்ற ரெவன்யூ வந்து அந்த காப்பி ரைட்ஸ் ஓனருக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ வந்து நம்மளுக்கு மானிட்டைசேஷன் வந்து இந்த வீடியோக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பட் ஆனால் நான் வந்து எந்த விதமான காப்பிரைட்ஸ் கண்டென்ட்டும் யூஸ் பண்ணலை. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஆட்டோ வீடியோ டிடெக்டர் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து தப்பாக ஏதாவது டிடெக்ட் பண்ணியிருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் எது யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி டிடெக்ட் ஆகிடும். ஸோ அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் வந்து மானிட்டைசேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து காப்பிரைட்ஸ் கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அப்படி ஏன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது தெரியாமல் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வந்து ரீஅப்பீல் பண்ணலாம். அதாவது நான் வந்து இது காப்பிரைட்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணலை, ஸோ அதனால இது ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து நான் ரீஅப்பீல் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்க்கலாம். போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக செலக்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. காப்பிரைட்ஸ் ஓனர் இருந்து யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் காப்பிரைட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த டைம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. கண்டென்ட் ஃபார்ம் டியூரிங் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ட்ரிம் அவுட் செக்மெண்ட் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரிம் அவுட் செக்மெண்ட்னா, ஸோ அது காப்பிரைட்ஸ் கண்டென்ட் இருக்கிற அந்த பேஜை வந்து ட்ரிம் பண்ணுற மாதிரி வந்து ஆப்ஷன். ஸோ ஒருவேளை நீங்கள் காப்பிரைட்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க, இதை நீங்கள் ட்ரிம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இதை ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகிடும். அப்படி இல்லை, இது காப்பிரைட் கண்டென்ட் நான் யூஸ் பண்ணலை, நான் வந்து பப்ளிக் டொமைனில் இருந்து வந்து கமர்ஷியல் யூசேஜில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து காப்பிரைட்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணலை, ஸோ வந்து நான் டிஸ்பியூட் பண்ணுறேன். ஸோ டிஸ்பியூட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது. ஐ ஓன் எ காப்பி ஆஃப் சாங் ஆர் வீடியோ, ஐ எம் நாட் மேக்கிங் மணி ஃப்ரம் மை வீடியோ, ஐ கேவ் கிரெடிட் டு காப்பிரைட்ஸ் ஓனர் அப்படின்னு சொல்லி மூணு விதமான ஆப்ஷன்ஸ் காமிக்குது. ஸோ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மை டிஸ்பியூட் இஸ் நாட் பேஸ்டு ஆன் எனி ஆஃப் திஸ் ரீசன். அதாவது இந்த மேலே கொடுத்துருக்கிற இந்த மூணு ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் பப்ளிக் டொமைன்லேருந்து எடுத்துருக்கிறேன். ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த நாலு ஆப்ஷன் கேட்குது. ஒரிஜினல் கண்டென்ட், லைசன்ஸ், காப்பிரைட்ஸ் எக்ஸப்ட் சச் எஸ் ஃபேர் யூஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிக் டொமைன் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இதில் வந்து நான் பப்ளிக் டொமைன்லேருந்து எடுத்துருக்கிறதுனால நான் நாலாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இல்லை ஒரிஜினல் கண்டென்ட் உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இல்லை நீங்கள் ஃபேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ நான் பப்ளிக் டொமைனில் இருந்து கமர்ஷியல் யூசேஜ் வீடியோ எடுத்ததுனால நான் பப்ளிக் டொமைன் செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் தி கண்டென்ட் இன் தி பப்ளிக் டொமைன் ரிக்யூர்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா நம்ம வந்து அது இப்போ எங்கேருந்து எடுத்திருக்கோம், ஸோ இது வந்து காப்பிரைட்ஸ் கண்டென்ட் கிடையாது அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பப்ளிக் டொமைனில் இருந்து எடுத்திருந்தீங்கன்னா, ஸோ அந்த பப்ளிக் டொமைனோட லிங்க்கு அல்லது அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பப்ளிக் டொமைன்லேருந்து எடுத்த லிங்க்கையும் அதே போல் வந்து அது சம்மந்தமான எக்ஸ்பிளனேஷனையும் வந்து நான் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்த உடனே டிஸ்பியூட் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ டிஸ்பியூட் வில் பி சென்ட் தி கிளைமேட் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. யூடியூப் டஸ் நாட் ரிவ்யூ கண்டென்ட் ஐடி டிஸ்போச்சர், தி கிளைமேட் நவ் ஹேஸ் 30 டேஸ் டு ரிவ்யூ தி யுவர் டிஸ்போச்சர், யூ வில் சென்ட் யுவர் இமெயில், இட் இஸ் நோ தி அவுட்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதாவது வந்து தப்பாக டிடெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா, ஸோ 30 நாளுக்குள்ளார வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரி பண்ணிக்கும். ஸோ சரி பண்ண நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களோட இமெயிலுக்கு வரும். அதாவது நாங்கள் தப்பாக டிடெக்ட் பண்ணிட்டோம், ஸோ உங்களோட வீடியோ வந்து காப்பிரைட் கண்டென்ட் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி உண்மையிலேயே நீங்கள் வந்து காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ டிசேபிள் நீங்கள் காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டிஸ்பியூட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம். அதில் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டர். இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியல்
தான் யூஸ் பண்ணுறீங்க இல்லை நீங்களோட ஓன் தான் யூஸ் பண்ணுறீங்க, பட் வந்து தெரியாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எரராக வந்து இந்த மாதிரி யூடியூப் வந்து பண்ணிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த டிஸ்பியூட் ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து டெலிகிராமோ ஃபேஸ்புக்லேயோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு வந்து செப்பரேட்டாக வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் நேம் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.